subscribe to Simply Search Samir, press the bell icon, like and share to my videos. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu friends. Welcome to Simply South Samayal. Ellarum eppadi irukringa? Ennudaiya channel subscribe pannavangalukkum enna men encourage pandravangalukkum romba romba thanks. இன்றைக்கி நாம் வீடியோவில் ஆப்பம் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிம்பிளாக ஒரு எக்கறி வீட்டில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பம் ஸ்பாஞ்சியாக ஈஸியாக வந்து கிறிஸ்பியாக வீட்டில் பண்ணலாம். அதுக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்பமும் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவை. எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன். ஆப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து 1¼ கப் எடுத்துருக்கிறேன். என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பில் நியர்பை 300 ml கிட்ட வந்தது. உளுந்தம்பருப்பு 1/4 கப் 50 ml கிட்ட என்னுடைய மெஷரிங் கப்பில் இருந்தது. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது மூணும் வந்து நல்லா 2-3 வாட்டி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது கூட சமைச்ச சாதம் 1/4 கப் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த நாளையும். ஸோ நம்ம அரைக்கிறப்ப 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆப்பம் ஸ்பாஞ்சியாக வரும். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி ஒரு 8-11 hours வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு விடணும். அது நல்லா பொங்கி வரணும். என்னுடைய இது வந்து ஒரு 12 hours ஆணுச்சு. ஸோ என்னுடைய இது ரெடியாகி நான் நெக்ஸ்ட் டே வந்து ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் எடுத்துருக்கிறேன். இது 2 பிஞ்சுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த உப்பு சர்க்கரை எல்லாமே வந்து கரையணும். ஸோ இப்போ இந்த கலந்ததை வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கணும். அந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் உப்பு சர்க்கரை எல்லாம் சேரணும். சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நல்லா கேரமலைஸ் ஆகி நமக்கு ஆப்பம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஆப்பம் சட்டியில் வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு சூடு பண்ணிட்டேன். ஸோ மாவு போடுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1¼ குழிக்கரண்டி மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றி விடணும். என்னுடையது நான்ஸ்டிக்காக இருக்கிறனால புது சட்டி வாங்கியிருந்தாலும் ஆப்பச்சட்டி சூப்பராக வரும். பழக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சுற்றி நல்லா கிறிஸ்பியாக வரும். நடுவில் ஸ்பாஞ்சியாக வரும். சூப்பராக இருக்கும். ஒரு சைடு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஸ்பூனோட ஹெல்ப்னால இந்த மாதிரி எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூடாக ஆப்பம் வந்து ஹரிதா தேங்காய் பாலோட சர்வ் பண்ணலாம். ஹரிதாவோட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிம்பிள் எக்கறி வீட்டில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு 1 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். பூண்டு 2 இஞ்சி 1/2 இன்ச் ரெண்டையும் அரைச்சிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை, தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். கருவேப்பில்லை, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஃப்ளேவருக்காக. துருவின தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன். முந்திரி பருப்பு 5-6 எடுத்துருக்குறேன். முட்டை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம். ஸோ தட் மசாலா நல்லா இறங்கும். நான் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறப்போ நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு சோம்பு, 1 குட்டி பீஸ் பட்டை, 1 கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும் இந்த கறி. ஸோ தட் வந்து இது மட்டும் ஆட் பண்ணாலே போதும், வேறு எந்த ஃப்ளேவரும் நம்ம எக்ஸ்ட்ராவே இதில் சேர்க்க மாட்டோம். ஸோ நம்ம இது வந்து சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். ஒன்ஸ் அது கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம வந்து
கீறி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், அதுவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதில் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வந்து மசியணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நமக்கு நாட்டு தக்காளி இருந்தால் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. ஸோ நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சோம்னா நல்லா தக்காளி மசிஞ்சிரும், நமக்கு எண்ணெயும் நல்லா வெளியில் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் முந்திரி பருப்பு, அதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊட்டிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்ச முட்டை, கொத்தமல்லி தழை வந்து தூவி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சோன்னா நல்லா வந்து மசாலா இறங்கிடும் முட்டையிலையும். சூப்பரான யம்மியான எக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து திருச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து சாப்பிட்ருக்காங்க. அதே ஃப்ளேவரில் நம்ம வீட்லேயும் செய்யலாம், சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக. ஸோ நான் இப்போ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யம்மியாக இருந்துச்சு. ஆப்பமில் நிறைய வெரைட்டி பண்ணலாம், ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். நான் எக் அண்ட் சீஸ் ஆப்பம் எப்படி செய்யணும்னு காமிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம முட்டையை வந்து உடச்சி போட்டு உப்பு, மிளகுத்தூள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியும் போடலாம், இல்லை வந்து பெப்பர் பவுடராக இருந்தால் அதுவும் போடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணிக்கணும். ஆப்பம் மாவில் வந்து நம்ம நார்மலாக ஆப்பம் செய்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி ஆப்பச்சட்டியில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் மாவை. ஸோ இது வந்து பாதி வேகணும். பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணி அதே மாதிரி ஆப்பம் மாதிரியே சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து மாதிரி சுற்றி விடலாம். சுற்றி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வந்து முட்டை வெந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து துருவின சீஸை வந்து தூவணும். இது ஒரு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 செகண்ட் வச்சிங்கன்னா நல்லா சீஸ் மெல்ட் ஆகிடும். சூப்பரான எக் அண்ட் சீஸ் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து தேவை இருக்காது, வேணும்னா நீங்கள் அந்த எக்கறி கூட வச்சு சாப்பிடலாம். பட்டு ரொம்ப யம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆப்பம் செஞ்சு கொடுக்குறப்போ. ஸோ எக்கு சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், எண்ணெய் இல்லாமல் ஆட் பண்ணுறோம் ஆப்பம். ஸோ சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஆப்பம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆப்பம் இதே மாதிரி நார்மலாக செஞ்சுட்டு அதில் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் வந்து நியூட்டெல்லா கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஆப்பமும் வெந்துடும், அது சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் வந்து நடுவில் மட்டும்தான் போட்டிருக்கிறேன், சுற்றி கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த சாக்லேட் வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பம் சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரதுக்கு சில டிப்ஸ். ஆப்பம் நம்ம வந்து பச்சரிசி மாவில் மட்டும் இல்லை, இட்லி ரைஸ்லையும் சூப்பராக பண்ணலாம். சேம் அதே அளவு நம்ம இட்லி ரைஸ் வச்சு பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஸ்பாஞ்சியாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம சாப்பாடு ஊற வைக்க மறந்துட்டோம் சமைச்ச சாதத்தை அப்படின்னா, நம்ம அரைக்கிறப்ப கூட அரிசியோடு சேர்த்து நம்ம சாதத்தை வந்து போட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம சமைச்ச சாதம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பொரி, அரிசி பொரியை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி ரைஸாக இருந்தாலும் சரி, ஆப்பம் வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும், அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக ஒரு பவுல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நார்மலாக நான் வந்து ஆப்பம் அடிக்கடி வீட்டில் செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷன் ஒவ்வொரு டைமில் நான் செய்வேன், எந்த இடத்துலையும் வந்து சொதப்பினதே கிடையாது. அந்த பேசிக் மெஷர்மெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து சொதப்பாமல் ஸ்பாஞ்சியாக நல்லா கிறிஸ்பி
கிரிஸ்பியாக ஆப்பம் வந்து செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் பேஸிக்காக என்னுடைய சிஸ்டரின்லாம் சொன்னது, அதில் நான் கொஞ்சம் வேரியேஷன் நான் பண்ணி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்கேன், எந்த இடத்துலையும் சொதப்பினது கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும் ஆப்பம், ஸ்பான்ஜியாக கிறிஸ்பியாக. ஹோப் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.